அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஹாய் காய்ஸ், நான் தான் ஜிஎஸ்டி பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிளாக் டவரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாப் ஃபைவ் ஹிடன் பிளேஸ் பார்க்க போகிறோம், சூப்பரான ஹிடன் பிளேஸ் பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீசன் ஒன்னில் அந்த மேப்பில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து ஹிடன் பிளேஸ் கொடுக்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து ஃபேக்ட்ரியில் ஹிடன் பிளேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபேக்ட்ரி ஹிடன் பிளேஸ் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன், லிங்க் டச் பண்ணாலே வீடியோக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு போய் அந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க கிளாக் டவரில் இருக்கக்கூடிய எல்லா ஹிடன் பிளேஸையும் பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹிடன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து ஸ்கோப் ஆன் பண்ணி உள்ளக்கு போகக்கூடாது கைஸ், ஸ்கோப் ஆன் பண்ணி இந்த கட்டை மேலே ஏறி குதிக்கணும், நல்லா பாருங்கள். ஸோ கரெக்டாக ஸ்கோப் ஆன் பண்ணி இதில் போய் உட்காந்துடணும். ஸோ உட்காந்துட்டு ஏற்ற ஒரு கட்டை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ரேக்கமாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது மேலே குதிச்சிருங்க. ஸோ குதிச்ச உடனே நல்லா கார்னர் போயிருங்க, கார்னர் போனால் தான் கரெக்டாக ஒட்டி உட்கார முடியும். ஸோ அப்போ தான் உங்களால் யாருமே அடிக்க முடியாது. இங்கே கூட உட்காந்துட்டிங்கன்னா வேறு லெவலில் வந்து ஹிடன் பிளேஸ் யூஸ் பண்ணி அடிக்கலாம். ஸோ அது எப்படி அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எனிமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் இந்த வீட்டுக்கு லூட் அடிக்க தான் வருவான். நீங்கள் உட்காந்துருக்கு சத்தியமாக எனிமிக்கு தெரியவே தெரியாது, லூட் அடிக்கும்போது நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். சப்போஸ் எனிமி உங்களை வந்து அடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டால் க்ரோனா போகிற போட்டு அசால்ட்டாக நீங்கள் அடிச்சிடலாம். ஸோ உங்களை அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ கன்ஃபார்ம் இந்த ஹிடன் பிளேஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் அடிக்கலாம். ஸோ இப்போ வாங்க அடுத்த ஹிடன் பிளேஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம அப்போ ரெண்டாவது ஹிடன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிளாக் டவர் வீட்டுக்குள்ளேயே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனிமி ஸ்குவாட் கிட்ட நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னா அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்கு இந்த ஹிடன் பிளேஸ் யூஸ் பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே தான் ஒரு ஸ்குவாட் இருக்குது, எனிமி ஸ்குவாட் இருக்குன்னா அவங்க கன்ஃபார்ம் வந்து ஓட்டுமெல்லாம் ஏறி வருவானுங்க. ஸோ இந்த ஹிடன் பிளேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இருக்கிறதே தெரியவே தெரியாது. ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு செவர் இருக்கும், அது கண்ணுக்கு தெரியவே தெரியாது, அந்த செவத்து மேலே உட்காந்துக்கலாம். ஸோ அவங்க என்ன நடப்பாங்க, எனிமி ஸ்குவாட் என்ன நடப்பாங்க, ஓட்டுமலை ஏறி அங்கிட்டு தேடி பார்ப்பானுங்க, காணன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுவானுங்க, கீழே இறங்கிடுவானுங்க. சப்போஸ் கீழே வந்துட்டாங்கன்னா நீ இங்கேருந்து அசால்ட்டாக அவன் முடிச்சிடலாம். ஸோ அவங்க நீங்கள் மேலே உட்காந்துருக்கு அவன் கவனிக்கவே மாட்டான், குரங்கு பையன் இங்கே எப்படிலாம் உட்காந்துருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு செத்தப்பட்டு தான் யோசிப்பான். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்துக்கிட்டு ஈஸியாக முடிக்கலாம். ஸோ இந்த ஹிடன் பிளேஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி அட்டாக் பண்ணலாம். ஸோ எனிமியை ஈஸியாக முடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஹிடன் பிளேஸ் கொடுத்துருக்கேன். இதை வச்சு ரேங்க்லாம் புஷ் பண்ண முடியாது, ரேங்க் புஷ் பண்ணால் அங்கிட்டு வந்து ஓப்பன் ஏரியா இருக்குது, அசால்ட்டாக முடிச்சிருவானுங்க. ஸோ ஃபைனலாக ஸ்ட்ராட்டஜிக்காக அட்டாக் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த ஹிடன் பிளேஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி ரேங்க் புஷ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வாங்க அடுத்த ஹிடன் பிளேஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் ஹிடன் பிளேஸ் தான், வெறித்தனமான ஹிடன் பிளேஸ். இந்த ஹிடன் பிளேஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ திருப்பி போடுறது காரணம் கிளாக் டவர் டாப் ஃபைவ் ஹிடன் பிளேஸ்னால இதை நான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க இந்த ஹிடன் பிளேஸ் பாருங்கள், வேற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு க்ளூவால் போட்டிருக்கேன். ஸோ க்ளூவால் கரெக்டாக போடுங்க, நான் போடுற மாதிரி, அப்போ தான் இந்த ஹிடன் பிளேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹிடன் பிளேஸ் யூஸ் பண்ணி நான் வேற லெவலில் கில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து க்ளூவால் மேலே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லா டாப்பில் வந்து நீங்கள் உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ நல்லா பாருங்கள், அந்த ஒரு ஃபீலிங் கிடச்சி பார்த்தீங்களா, நான் டாப்பில் உட்காந்துக்கிட்டேன். ஸோ இப்போ பண்ண போகிறேன்னா நான் க்ளூவால் உடைக்க போகிறேன், நல்லா பாருங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா க்ளூவாலில் உட்காரவே இல்லை, க்ளூவாரை உடைக்க போகிறேன். ஸோ நல்லா நீங்கள் நல்லா பாருங்கள், க்ளூவால் உடைக்க போகிறேன். ஸோ உடச்சிட்டேன். இப்போ பார்த்து வந்து மைக் ப்ரோட்ட வந்து வா ப்ரோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம், எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுக்க சொன்னேன் ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ மைக் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், லைவ் ஸ்ட்ரீமில் வருவார்லாம் அவர். ஸோ அவர் வந்து கேட்குறாரு என்கிட்ட, ப்ரோ என்ன பண்ணுற சவுண்டு மட்டும் வர்றது, சுர சவுண்டு மட்டும் வருது, நீ எங்கே ப்ரோ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மேலே பார் ப்ரோன்னு மேலே தான் இருக்குன்னு மேலே கூச்சிக்கிட்டு ஏறிக்கிட்டு இருக்காரு. எப்படி ப்ரோ ஏறுனு எனக்கு சொல்லித்தா ப்ரோ சொல்லித்தா ப்ரோ சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ அவருக்கு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச்சில், ஆமாம் ஸோ சொல்லலை. ஸோ அடுத்த ட்ரிக் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து அடுத்த ஹிட்டம் டெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் போயிட்டே இருந்தோம். ஸோ இப்போ பாருங்க, நான் அண்ணன் எங்கே போய் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, குரங்க மாதிரி உட்காந்துருக்கேன், எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ஏறி உட்காரல, சும்மா வெறும் செவத்தில் தான் உட்காந்துருக்கேன். ஸோ கீழே எதுவுமே கிடையாது, பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், இந்த ஹிடன் பிளேஸ் யூஸ் பண்ணுங்கள், வேற லெவலில் இருக்கும். நீங்கள் சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயம் எனிமியை ஸ்ட்ராட்டஜியாக அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹிடன் பிளேஸ் யூஸ் பண்ணுங்கள், வேற லெவலில் இருக்கும். இப்போ வாங்க அடுத்த ஹிடன் பிளேஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே நம்ம நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும், நச்சுன்னு கிளிக் பண்ணால் தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான்டான உங்களுக்கு மொபைலுக்கு வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு ஒரு 2000 லைக்கை கொடுக்க பாருங்கள். போன வீடியோவில் வந்து 1000 லைக் கேட்டேன், வேற மாதிரி செதுக்கி வச்சிட்டிங்க. ஸோ இந்த வீடியோ 2000 லைக் டார்கெட்டு. ஸோ நீங்கள் லைக் கொடுத்தா தான் எனக்கு சின்ன சின்ன மோட்டிவேஷன் வரும், அப்போ தான் வீடியோ சூப்பராக நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க அடுத்துக்கிட்ட பிளஸ்க்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபோர்த்து ஹிடன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த இடத்துல வந்து உட்காந்துருங்க. ஸோ இந்த இடத்துல உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலு. ஸோ இங்கே ஒரு திண்டுமா இருக்கும், அதில் நீங்கள் அசால்ட்டாக உட்காந்துருவீங்க. ஸோ இந்த இடத்துல உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனிமிக்கு சுத்தமாக நீங்கள் உட்காந்துருக்க இடமே தெரியாது, ஈஸியாக முடிச்சிடலாம் எனிமியை. வாட்டிக்கு மேலே ஓடும்போது நீங்கள் அசால்ட்டாக முடிச்சிடலாம். சப்போஸ் உங்கள் ஸ்குவாடு வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, ஸோ இன்னொரு ஸ்குவாட் வந்து உங்களுக்கு அடிக்க வாரானுங்க, எனிமி ஸ்குவாட் வந்து அடிக்க வாரானுங்கன்னா ஒரு ஆள் வந்து இந்த இடத்துல உட்காந்துருங்க, ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஓடுற மாதிரி தான் எனிமி ஓடுவோம், அசால்ட்டாக முடிச்சிடலாம். அவர் வந்து பார்த்துட்டு கத்துறாரு, யோ யோ என்னையா
புதுசு புதுசாக ஹிடன் பிளஸ்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு ஸ்கோப் பண்ணி பார்க்குறாரு பார்த்தீங்களா. ஸோ வேறு லெவலில் பிடிச்சிருந்தேன் ஹிடன் பிளேஸ். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலே சொல்லணும்னா சூப்பரான ஹிடன் பிளேஸ் கைஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க அடுத்த ஹிடன் பிளேஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ் இப்போ பார்த்தா அந்த 50 ஹிடன் பிளேஸ் இந்த இடத்துல தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த ஹிடன் பிளேஸ் போட்டிருக்கோம். ஸோ திருப்பி போடுறதுக்கு காரணம் டாப் 5 கிளாக் டவர் ஹிடன் பிளேஸ்னால இந்த வீடியோ நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல குதிச்சுட்டு ஸோ என்ன பண்ண போறீங்கன்னா ஸ்கோப் ஆன் பண்ணி கரெக்டாக அந்த கடையில் குதிங்க. ஸோ இருங்க. ஸோ கரெக்டாக கூச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போங்க. ஸோ இந்த ஹிடன் பிளேஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு அட்டாக் போடலாம். கிளாக் டவர்லாம்னாச்சும் ஓடிக்கிட்டே தெரிஞ்சாலும்னா அசால்ட்டாக முடிக்கலாம் ஓகேங்களா. ஸோ மற்றபடி இந்த இடத்த யூஸ் பண்ணி நான் சர்வேலாம் பண்ண முடியாது. நான் திருப்பி திருப்பி சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், சர்வேலாம் பண்ண முடியாது ப்ரோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனிமி இருந்தானா அசால்ட்டாக இந்த ஹிடன் பிளேஸ் யூஸ் பண்ணி வேறு லெவலில் கில் எடுக்கலாம். நான் கில் எடுத்த மாதிரி ஸோ வேறு லெவலில் முடிச்சாச்சு. ஸோ ஒரு கில்லு. ஸோ ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஹிட் அண்ட் பிளேஸ் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை வீடியோ எடுத்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து சென்ட் பண்ணுங்கள். உங்களோட வீடியோ நம்ம சேனலில் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு சென்ட் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி உங்களை வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் ஹிட் அண்ட் பிளேஸ் போட்டிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். லிங்க் அட்டச் பண்ணிட்டு இந்த வீடியோ போய் பாருங்கள். சூப்பரான ஹிட் அண்ட் பிளேஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு லைக்கை போடுங்க. ஓகே கைஸ் ஃபைனலாக வீடியோ முடிச்சு இந்த டாப் 5 ஹிட் அண்ட் பிளேஸில் உங்களுக்கு எந்த ஹிட் அண்ட் பிளேஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவாங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பை பை. சி யூ. டேக் கேர். அண்டர் தென் பை.